أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وبارك وسلم عليه முன்மாதிரிகளின் முன்னோடி முகமது நபி சொல்லல்லாகும் அழிஹிவசல்லம் என்ற இந்த மையப்பொருளில் ராயபுரம் மதனி கமிட்டி சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நிகழ்வில் நாம் கைண்ட்னஸ் என்ற ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு துறைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் ஆந்த்ரோபாலஜி பாட்டனி காமர்ஸு டெமோகிராஃபி இப்படி ஒவ்வொரு துறைகள் சார்ந்து பார்த்தோம் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி கைண்ட்னஸ் இறக்கம் குணம் சார்ந்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அப்ப ஏன் இந்த குணம் சார்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள் ஒரு கோணத்தில் மட்டுமே புரியப்பட்டு மற்றொரு கோணங்களில் புரியப்படாமல் போனதால் ஏற்பட ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விபரீதங்கள் அந்த விளைவுகளுடைய பின்னணியில் இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது குறித்து நான் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது அப்போ இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கான இரண்டு விதமான பொருள்களையும் பெருமானான் செல்லும் அணுகி வசல்லம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை படுத்தினார்கள் இன்று ஒரு விஷயத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டு இன்னொரு விஷயத்தை விட்டதுனால ஏற்பட்டு இழப்புகள் என்ன விளைவுகள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போ இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள சிம்பதி எம்பதி நம்ம சிம்பதி கேள்விப்பட்டிருப்போம் இவ இறக்க பண்ணணும்ப்பா இப்போ ரோட்டில் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா சே பாவம் இவங்க பாரு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மேல் இறக்கம் இறக்கப்படுறத நம்ம சிம்பதி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எம்பதி அப்படிங்கிறது மற்றவர்களுடைய மனோநிலையை அறிந்து அவர்களாகவே நாம் யோசித்து அதற்கான தீர்வுகளை கொடுக்குறோம் பார்த்திங்களா இதுதான் எம்பதி அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி சிம்பதி நம்ம பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்குது அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் பல விஷயங்கள் இங்கே இருக்குது ஆனால் இந்த எம்பதி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மற்றவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுறோம்ல இந்த கேரக்டர் இந்த குணம் இன்றைக்கி இல்லாததுனால ஒவ்வொரு வீடுகளில் இருந்து தனிநபர்ல இருந்து சமூகத்தில் வரைக்கும் தேசங்கள் வரைக்கும் உலக நாடுகள் வரைக்கும் சர்வதேச அளவில் பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு உதாரணத்தை குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவில் ஏற்பட்ட விரிசல் இந்த எம்பதிங்கிற அந்த கேரக்டர் இல்லாததுனால வந்தது தான் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் தான்ப்பா படிக்கலை நீ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம் இப்போ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு பேரண்ட்ஸினுடைய சைடில் கம்ப்ளைண்ட் இருக்கும் பிள்ளைங்க என்ன சொல்வாங்க பசங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் கேரக்டரை வந்து எங்கள் ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த இரண்டு கோணங்களுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தூரம் பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி அந்த குடும்ப உறவுகளில் பெரும் விரிசலை ஏற்படுத்துகிறதை ஏற்படுத்திட்டு இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த எம்பதி குறித்து மற்றவர்களுடைய மனோநிலையை அறிந்து அதற்கேற்ப நம்மளுடைய செயல்களை மாற்றக்கூடிய இந்த விஷயங்களில் இன்றைக்கி தான் அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு என் பெருமான ரசூளுல்லாஹி செல்லல்லாஹு விஷயம் செஞ்சு காட்டினதாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அப்போ செல்லல்லா அலிஸ்லம் சஹாபாக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு பொழுது ஒரு வயதான ஒரு பாட்டி வர்றாங்க அந்த பாட்டி வந்தோன்னே அப்போ நேரம் எஞ்சி எஞ்சு எந் எந்திரிச்சு அவங்கள வரவேற்று தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சைகள் இருந்த துண்டை வந்து அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாங்க கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அந்த பாட்டி போயிடுறாங்க போனதுக்கு பின்னால் ஹாம்பாக்கள் கேட்குறாங்க நாயகமே வந்தது யார் நீங்கள் பெரும்பாலும் அந்த பச்சை சால்வை வந்து முக்கியமான உங்களுக்கு தானே போடுவீங்க இப்போ வந்தது யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது செல்லல்லாசன் சொன்னார்கள் அவர்கள்தான் எனக்கு பால் கொடுத்த தாய் ஹலிமத்துசா அதியார் அதியல்லாஹு தாயானுகன் செல்லல்லாசன் சொல்லி காட்டினாங்க அப்போ தாயினுடைய மனோநிலையை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய இந்த விதம் பெருமானர் செல்லல்லாசன் வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு யூதர் வந்து மஸ்ஜீத் நபுவையில் யூரின் அடிச்சிருவார் அப்போ சஹாம் சஹாம்பாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கோவப்படுவாங்க செல்லல்லா சின்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவர் ஃபுல்லாக யூரின் போனதுக்கு பின்னால் தான் செல்லல்லாலு சின்ன செய்வாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அறிவுரை சொல்லி அவங்கள அனுப்பிச்சுடுவாங்க அப்போ ஒருத்தர் யூரின் போயிட்டு இருக்கிறாரு யூரின் போகக்கூடிய இடம் பள்ளிவாசல் இருந்தாலும் கூட அவருடைய மனோநிலை அவர் அசிங்கப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் இப்படின்ற இந்த இருந்து வந்தாலும் கூட அந்த இடையில் வந்து அந்த யூரினை நிப்பாட்டினா வரக்கூடிய அந்த விபரீதங்களை செல்லதாசை உள்வாங்கிக்கிட்டு அவர் அசுத்தம் செய்கிறது செஞ்சுட்டார் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னால் அவருடைய மனோநிலையை அறிந்து செல்லல்லாசு அதற்கேற்ப நடந்தாங்கல்ல அது மட்டும் அல்ல அவர் கழித்த யூரினை பெருமானர் செல்லல்லாக வழங்கி வல்லம் அவர்களே சுத்தம் செய்த தலைவர் பெருமானர் செல்லல்லே செல்லம் அவங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய மனோநிலைக்கு ஏற்ப செல்லலாலை செல்லம் அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்களா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அப்போ இப்போ இன்னைக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடக்கிறோம்ல இதற்கு என்ன விளைவு இதற்கு என்ன பரிசு அப்படின்னா இப்போ இந்த யூதர் வந்து பள்ளிவாசலில் யூரின் பஞ்சிட்டு யூரின் பண்ணார்ல உடனே அவர் என்ன பண்ணார்னா அந்த நிகழ்வை பார்க்குறாரு சுத்தின் சகாபாக்கள்லாம் அடிக்க வர்றாங்க கோபம் வருது செலந்தாசை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவர் முழுமையாக யூரின் பே பண்ண விட்டுட்டு சிலந்தாசை அறிவுரை கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்றாங்கல்ல அவர் அவர் ஊருக்கு போகிறாரு எழுபது குடும்பங்களை அவர் கூப்பிட்டு வர்றாரு நான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவங்கள அசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி அசிங்கப்படுத்துறதுக்காக வேண்டி போனேன் ஆனால் அவர் முகமது நபி அப்படிங்கிற எனக்கு கூட கண்ணியம் கொடுத்தாரு எனக்கும் மரியாதை கொடுத்தாரு என்னுடைய உணர்வுகளையும் அவர் புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுபோன்று ஒரு தலைவரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டு தங்களுடைய கவுமுகள் எழுபது குடும்பத்தினர்களுக்கு அவர் சொன்னால் கேட்பாங்க அவரை கூப்பிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி செல்லல்லா அலிஸ்லம் யார் பேசுனாலும் செல்லல்லா அலிஸ்லம் இஸ் ஏ குட் லிசனர் செல்லல்லா அலிஸ்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அப்படியே கேட்பாங்க இப்போ நம்ம பெரும்பாலும் ரெண்டு டிரான்சாக்ஷன் ரொம்ப கன்வர்சேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணும்னு விரும்புவோம் ஆனால் மற்றவங்க பேசுகிற நம்ம வந்து பெரும்பாலும் கேட்கறது விரும்ப மாட்டோம் நான் சொல்றது அவங்க கேட்கணுங்கிறது ஒரு ஹியூமன் சைக்காலஜி ஆனால் சிலநாளை சிலம் மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே காது கொடுத்து அப்படியே கேட்பாங்க அப்போ இது வந்து சிலநாசம் குட் லிசனராக இருந்து அவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது சில ஃபுல்லாக உள்வாங்கிக்கிட்டு அதற்கேற்ப தீர்வுகளை வழங்குவாங்க சிலநாளை சசாபாக பண்ண வந்தால் எதிரில் முசாபா பெருமானற்ற முசாபாக கொடுத்தவர் தன்னுடைய கையை எடுக்காத வரை கையை எடுக்க மாட்டாங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ இது போன்ற பல நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறை பொதுவாக மனிதர்கள் இருக்கிறாங்க பொருள் இருக்குதில்ல இந்த ரெண்டுக்குமான பயன்பாட்டிற்கான வித்தியாசம் இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு இப்போ அப்படி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு தந்தை பென்ஸ்கார் வாங்கினார் எட்டு கோடி ரூபாய்க்கு பென்ஸ்கார் வாங்கினார் வாங்கி வந்து வீட்டில் நிப்பாட்டுறாரு சின்ன வயசு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பென்ஸ்காரில் ஏதோ போய் கிரிக்கிட்டு இருக்கிறாரு நான் எட்டில் எட்டு கோடி ரூபா கொடுத்து வாங்கின இந்த காரில் வேணும் கிரிக்கெட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்து தூக்கி அடிக்கிறாரு பக்கத்தில் கடந்து ஒரு கிலோ அந்த வெயிட் கல் அடிச்சவொடனே அந்த பையனுடைய மண்டையில் பட்டு அப்படியே ரத்தமாக வருது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க ஹோ அவர் வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் ஹோம் ஸ்டேஜில் போயிட்டாங்க அப்படின்றாங்க மன சோர்வோட வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோன்னே சரி பையன் என்னதான் கிறுக்கிறிக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையன் அந்த காரில் எழுதி வச்ச வார்த்தை என்ன தெரியுமா ஐ லவ் மை ஃபாதர் என் அப்பாவை நான் காதலிக்கிறேன் நேசிக்கிறேங்கிறது அந்த பையன் எழுதி வச்சிருக்கிறாரு அப்போ இந்த பையனுடைய புரிதலை உணர்வுகளை உள்வாங்காததனால் வந்த விளைவு தன்னுடைய பையனை இழக்கக்கூடிய அப்ப இன்னைக்கு என்ன செய்யும் மனிதர்களை கண்ணியப்படுத்தணும் பொருட்களை பயன்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு மனிதர்களை மதித்து பொருள்களை பயன்படுத்தும் காலங்கள் மாறி மனிதர்களை பயன்படுத்தி பொருள்களை மதிக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பெருமானர் செல்லும் வடகிழ செல்லம் அவர்கள் கைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்தில் சிம்பதியில் எப்படி இருந்தாங்க எம்பதியில் எப்படி இருந்தாங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்மள்கிட்ட யார் பேசுகிறாங்க நம்முடைய உறவுகள் யார் யார் இருக்கா நம்முடைய இரத்த உறவுகள் யார் இருக்கா அப்படிங்கிற எல்லோருடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அதற்கேற்ப நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி குடும்பங்களில் பிரச்சனைகளே இல்லாத இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலையும் இன்னைக்கு பார்க்குறோம் எனவே பெருமானார் போதித்த பெருமானர் செய்து காட்டிய சிம்பதி எம்பதி இரண்டையும் உள்ளடக்கிய கைண்ட்னஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் குறித்து எல்லோரும் யோசிக்க வேண்டிய எல்லோரும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசிய சூழலில் இருக்கிறோம் என்று எனவே பெருமானருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இது குறித்து யோசிக்க வேண்டிய சூழல் யோசித்து அதற்கான தீர்வுகளை முன்வ முன்வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்ஸாமு அலைக்கும் அர்ஹமத்துல்லாஹிவப் பெரகாத்து